வணக்கம். விக்கு டிவி நேயர்கள் அனைவருக்கும் பாட்டு பாடவா சீசன் 2 சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ஆதரவு ரொம்ப 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 அற்புதமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. இன்றைக்கு நம்மளோட ஒரு புது முகம், நம்மளுக்கு இன்றைக்கு புது முகம் ஒன்று. நமஸ்காரம். கோபாலகிருஷ்ணன், எப்படி இருக்கீங்க கோபாலகிருஷ்ணன்? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கிளாசிக்கலி வெரி ட்ரெயின்ட் அண்ட் பெர்ஃபெக்ட் சிங்கர். அவர் வந்து இன்னைக்கு நம்மளுடைய பாட்டு பாடவா நிகழ்ச்சிக்கு வந்தது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களோட இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது இட்ஸ் அ கிரேட் ஆனர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார். அண்ட் இந்த மாதிரி நல்ல நல்ல சிங்கர்ஸ் பாடும்போது கேட்குறவங்களுக்கும் பாடுறவங்களுக்குமே இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ஸ்பைரிங்காக இருக்கும் பாடுறதுக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் டு பாட்டு பாடுவோம். மை ப்ளஷர். இன்றைக்கு ரொம்ப 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 ஒரு மிக அற்புதமான ஒரு பாட்டு. இன்றைக்கு ஒரு வித்தியாசத்துக்கு நாங்கள் ஒரு பழைய பாடல் எடுத்திருக்கோம். அந்த பழைய பாடல் வந்து டிஎம்எஸ் ஐயா பாடினது. மேல் சிங்கர்ஸ் வரதால் நான் வந்து மேல் அவதாரம் எடுத்து பாடுறேன். சபாஷ் மீனா இந்த படத்துலேருந்து சித்திரம் பேசுதடி அப்படின்ற ஒரு பாட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு. மேபி ரொம்ப சின்ன பசங்களுக்கு தெரியாது, ஆனால் இதில் எனக்கு ஒரு என்ன ஒரு பெரிய சந்தோஷம் தெரியுமா கோபாலகிருஷ்ணன்? ஸோ நம்ம வந்து நிறைய குழந்தைங்களுக்கும் சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் இந்த பாட்டை போய் சேர்க்குறோம். சேர்க்கணும், கரெக்ட். ஆமாம், நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறாங்க. ஆமாம், நல்ல சங்கீதம் எல்லாருக்கும் போய் சேர்ந்ததுன்னா இட்ஸ் அ பெனிஃபிட் இல்லையா எல்லாருக்குமே. அதனால் இது போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பாட போகிற பாட்டு சித்திரம் பேசுது அப்படின்ற பாடல். பாட்டை எடுத்துக்கோங்க. பாட்டு வந்து ஒரிஜினல் ஸ்கேல் வந்து இ. ஸோ இல வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா மேல் ஸ்ருதி வந்து ரொம்ப ஹை எப்பவுமே, அதனால் நீங்கள் ஈஸியாக பாடிடுவீங்க, நான் பாடுறது கஷ்டம். அதனால் நான் இன்றைக்கி வந்து ஒரிஜினல் இ, நான் இன்றைக்கி சி ஷார்ப்பில் வச்சுருக்கேன். சரியா? ஓகே. ஸோ கொஞ்சம் எனக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் கேட்குறது. கண்டிப்பாக. ஓகே, ரெடியா? என்ன ஒரு அழகான பாட்டு, பியூட்டிஃபுல் கம்போசிஷன். அந்த சித்திரம் பேசுதான் அவருக்கு. ஆமா, ரெடியா பாடலாமா? சித்திரம் பேசுதடி, சித்திரம் பேசுதடி. ஆஹா, ஒரு மேல் வாய்ஸ்க்கு ஒரு ஃபீமேல் வாய்ஸ்க்கு இருக்கிற ஒரு அழகு பாத்தீங்களா? என் சிந்தை மயங்குதடி, என் சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி, சித்திரம் பேசுதடி. என்ன கிளீன் சங்கதியஸ் பார்த்தீங்களா? ஸோ இந்த கிளீன் சங்கதியஸ் கவனிங்க, எப்படி அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு கவனிங்க. பியூட்டிஃபுல் பீஜி. தேங்க்யூ ஸோ மச். அவர் பீஜின்னு கூப்பிடுறேன், ஏன்னா பி கோபாலகிருஷ்ணன் அவர். என் சிந்தை மயங்குதடி, என் சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி, சித்திரம் பேசுதடி. நீங்களும் இதே மாதிரி பாடணும். நாங்களே ஆஹான்னு சொல்லிட்டு இருக்கோம் நினைக்காதீங்க, உங்களே தான் ஆஹான்னு சொல்லணும் கொஞ்சம். ஓகே, பாடி அனுப்புங்க. ஐ வாண்ட் டு டெல், நீங்கள் இது ஃபீமேல் வாய்ஸில் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன், கேட்குறதுக்கு அவ்வளோ இடமா இருக்குது இந்த பாட்டு. ஸோ இது ஒரு ஃபீமேல் அவங்க ஹீரோயின் பாடிங்களா? அப்படி அப்படி பியூட்டிஃபுல். முத்து சரங்களை போ, முத்து சரங்களை போ, அது ஃபுல்லாக பாடும்போது முத்து சரங்க. நல்ல நிதானமா பாடுங்க, அப்பதான் புரியும். முத்து சரங்களை போ, முத்து சரங்களை போ, மோகன புன்னகை மின்னுதடி, முத்து சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி, முத்து சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி.
முத்துச்சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி சித்திரம் பேசுதடி என்ன சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி. வாவ். ஸோ என்ன ஒரு ஃபீல் பார்த்தீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடும்போது? அது இதெல்லாம் இந்த கம்போசிஷன் எல்லாம் வந்து எவர் கிரீன் கம்போசிஷன்ஸ். எஸ் கண்டிப்பாக. தாவும் கொடி தாவும் கொடி மேலே தாவும் கொடி மேலே ஓளிர் தங்கு கூடம் போலே தாவும் கொடி மேலே ஓளிர் தங்க கூடம் போலே தாவும் கொடி மேலே ஓளி தங்க கூடம் போலே பாவையும் கேட்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. பாவை உன் பேரெழிலே இந்தன் ஆவலை தூண்டுதடி பாவையும் பேரெழிலே இந்தன் ஆவலை தூண்டுதடி பாவை உன் பேரெழிலே இந்தன் ஆவலை தூண்டுதடி சித்திரம் பேசுதடி. என் சித்திரம் பேசுதடி என் சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி. ஃபர்ஸ்ட் சரணம் அவ்வளோ இம்ப்ரெசிவா அவ்வளோ அழகா போகும்போது செகண்ட் சரணத்துல ரெண்டு லைன் மட்டும் மாத்துறாங்க. யூஸ்வலி ரெண்டு சரணமே ஒரே ஃபார்மேட்ல இருக்கும். பாட்டு பாடவா பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ரெண்டு சரணம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன சேஞ்ச். ஆமாம். செகண்ட் சரணம் என் மனம் நீ அறிவாய் உந்தன் எண்ணமும் நான் அறிவேன் என் மனம் நீ அறிவாய் உந்தன் எண்ணமும் நான் அறிவேன். அதுலேயே ஒரு சின்ன பொடி சங்கதி எக்ஸ்ட்ரா என் மன நீ அறிவாய் உந்தன் எண்ணமும் உந்தன் எண்ணமும் நான் அறிவேன். அப்போ பழைய அதே வந்துட்டாங்க. இன்னமும் மூமையை போல் மௌனம் ஏன் அடித்தேன் மொழியே இன்னமும் மூமையை போல் மௌனம் ஏன் அடித்தேன் மொழியே. ஏன் அடித்தேன் மொழியில நீங்க ஒரு இது கொடுத்தீங்க, டைனமிக்ஸ் கொடுத்தீங்க. மைண்ட் ப்ளோயிங். நம்மள அறியாம சில டியூன்ஸ்ல சில விஷயங்கள் நம்மள அறியாம வரும். ஏன் அடித்தேன் மொழியே. அந்த காலத்தில் அவங்க பாடும்போது அவங்க வாய்ஸ்லேயே அந்த டைனமிக்ஸ் இருந்தது. பட் இந்த டைனமிக்ஸ் வந்து அவர் கொடுத்துருக்க மாட்டார். போல் மௌனம் ஏன் அடித்தேன் மொழியே இப்படிதான் இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் என்ன நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாடுறோம் இல்லையா? அதனால ரிப்பீட் ப்ளீஸ். இன்னமும் மூமையை போல் மௌனம் ஏன் அடித்தேன் மொழியே ஏன் அடித்தேன் மொழியே சித்தா ஓகே ஏன் அடித்தேன் மொழியே ஓகே
ஏன் அடித்தேன் மொழியே. ஸோ உங்களுக்கு இப்போ நான் பாடுறதோட புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது சின்ன சின்ன இடங்கள் கூட நம்ம கவனித்து 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 பாடினா அதை விட அற்புதம் வேறு எதுவுமே இல்லை, ஒரு சுகம் இல்லையா? ஸோ இட்ஸ் அமேசிங் சாங். இண்டீட், யா, பியூட்டிஃபுல் கம்போசிஷன் அண்ட் பியூட்டிஃபுல். இந்த பாட்டை எடுத்து நம்ம உங்கள் கூட சேர்ந்து பாடினது ரொம்ப ஒரு லவ்லி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் நீங்களும் நல்லா கேளுங்க இந்த பாட்டை, திருப்பி பலவே பாடி முடிச்சிடலாம். எஸ், சித்திரம் பேசுதடி என் சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி. இந்த சித்திரம் பேசுகிற மாதிரி நீங்கள் அழகு அழகாக கேளுங்க. நல்லா கேட்டுட்டு உங்களை நல்லா கேட்டுட்டு கவனமாக எங்களுக்கு உங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு வேறு எதனா பாட்டு வேணுமான்ட்டு நாங்களும் வெயிட் பண்ணுறோம். நீங்கள் என்ன பாட்டு கொடுக்குறீங்கன்னு நாங்களும் வெயிட் பண்ணுறோம். ஸோ விக்கு டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுத்துங்க. அப்போ தான் நான் விஜி நம்ம சிங்கர்ஸ் எல்லோரும் பாடுறது எல்லாருக்கும் உங்களுக்கு உடனே 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 வந்து சேரும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டுக்கு கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் சீசனில் நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.